விமன் அப்படின்றதுனால என்னோட தாட்ஸ் எப்பயுமே கரெக்ட் அப்படின்றது கிடையாது. மென்னோட பெர்ஸ்பெக்டிவையே நம்ம கேட்கணும். எந்த மில்லினியல்ஸ்க்கும் இந்த சொசைட்டல் ப்ரெஷரை தாங்க முடியலைன்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்குற எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்குறோமே, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்களா? பிகாஸ் இந்த சொசைட்டல் ப்ரெஷராலையும் சரி, என்னோடய ட்ரீம்ஸை நான் விட்டு கொடுத்தப்ப சொசைட்டி வந்து வாவ்னு சொல்லலை. இந்த ஜென்ரேஷனுக்கு அட்வைஸே பிடிக்காது, நீங்கள் எங்கள் ஜென்ரேஷன் மாதிரி இல்லை பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் தான் நான் வந்திருக்கேன். நான் அபிநய லக்ஷ்மி ஸ்ரீகாந்த். நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு அட்வைஸே பிடிக்காது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் பேரண்ட் ஜென்ரேஷன் எங்களுக்கு சொல்கிற சின்ன சின்ன விஷயம் தான் மில்லினியலுக்கும் அவங்க பேரண்ட் ஜென்ரேஷனுக்கும் ஜென்ரேஷன் கேப்பாக இருக்குது, ஜென்ரேஷன் ட்ராமா. ஒரு சின்ன இன்சிடெண்ட் இந்த இயர் ஆஃப் 2014-15 இருக்கும். அப்போ வந்து ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் ஸ்கூலிங் பீரியடில் இப்போ கொடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டு பி, என்னோடய பேரண்ட்ஸும் என்னோடய டீச்சர்ஸும் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் அப்போ தான் யோசிக்கிறேன். ஏன்னா பொதுவாக காம்படிஷன் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நான் டாபிக் இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, ஏன் அப்படி இருக்குது நான் யோசித்தேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிறேன், ஓகே இது ஜென்ரேஷன் ட்ராமான்னு ஒன்று இருக்குது, ஜென்ரேஷன் கேப் ஒன்று பெருசாகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஜென்ரேஷன் அண்ட் இப்போ இருக்கிற மில்லினியல்ஸ் த பெஸ்ட் காம்போ எவர். ஆனால் இந்த பெஸ்ட் காம்போ எவர் நம்ம அப்படி இருக்கோம், ஆனால் அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்றத அந்த சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ், சின்ன சின்ன மித்ஸ்ன்னு சொல்கிறோம். செகண்ட் திங் வந்து எந்த மில்லினியல்ஸ்க்கும் இந்த சொசைட்டல் ப்ரெஷரை தாங்க முடியலைன்னு சொல்கிறோம். சொசைட்டல் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை நெய்பர்ஹுட் ப்ரெஷர், ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஷர், இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மில்லினியலால் வந்து லைஃப்பை ப்ராப்பராக லீட் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு அட்வைஸே பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. என்ன ரீசன் லீட் பண்ண முடியலை அப்படின்னா த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து பேரண்ட்ஸ். பேரண்டல் ஜென்ரேஷன் வந்து எங்கள் கிட்ட அட்வைஸ் மட்டும் பண்ணாமல் ஒரு சோர்ஸ் ஆஃப் காண்டாக்டாக, எங்கள் ஐடியாஸ் என்ன, எங்கள் ட்ரீம்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஏன்னா பேரண்டல் ஜென்ரேஷன் சொல்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து லைஃப்னா என்னன்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் உங்கள் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது, ஆனால் எங்கள் ட்ரீம்ஸ்க்கு எங்களால் ஒரு லைஃப் கொடுக்க முடியும். மென், விமன் அண்ட் மில்லினியல்ஸ் இவங்க மூணு பேருமே கான்ஸ்டியூட் பண்ணுறதா இந்த லைஃப் ட்ரையாங்கிள். எதுக்கு இந்த லைஃப் ட்ரையாங்கிள் நம்ம சொல்கிறோன்னா மில்லினியல்ஸ் வளர்கிறதுக்கு சப்போர்ட் ஆஃப் மென்னும் வேணும், விமனும் வேணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சர்டன் மித்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இம்போஸ்ட் ஆகிட்டே இருக்கு. என்ன மித்ஸ் அது? நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷனேட் லைஃப்லேயும் இருக்கணும், ப்ரொஃபஷனேட் லைஃப்லேயும் இருக்கணும், என்னோடய ஆம்பிஷன், என்னோடய ட்ரீமையும் நான் அச்சீவ் பண்ணணும். ஒரு மில்லினியல்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா அது நாலுமே ஒன்று தான், ஒரே டெஃபினேஷன் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது, நாலுத்துக்குமே டெஃபினேஷன் வேறு வேறு. ப்ரொஃபஷன் வேறு, பேஷன் வேறு, டிசைர் லைஃப் ஸ்டைல் வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனேட்லி மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட், பேஷனேட்லியான ஆத்தர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர், அண்ட் என்னோடய டிசைர் லைஃப் ஸ்டைல் வேறு. இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மில்லினியல்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க நீங்கள் புரிஞ்சுக்க விட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க மணி கான்ட் பை யூ ஹாப்பினஸ் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, பணம் வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் பேரண்ட்ஸ் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்குற எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்குறோமே, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான். அடுத்தது எப்படியெல்லாம் வந்து இந்த மிர்ச் இருக்கு மென் மேலே, விமென் மேலே, மில்லினியல்ஸ் மேலே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் வந்து இந்த பேஷன், ப்ரொஃபஷன், அம்பிஷன் இப்படின்னு ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு நான் ஒரு வார்டு எப்பயும் சொல்லுவேன், எதிர் ஐ ஒர்க் டில் 4 ஆர் வேக்கப் அட் 4. இன்னும் 4 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்ப்பேன். அப்போ நான் அப்படி பண்ணிட்டு இருந்தப்போ இப்போயும் நான் பண்ணுவேன், சொசைட்டி கொடுத்த ஒரு வேர்டு வந்து பீயிங் அ விமன், ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால ஏன் அப்படி பண்ணணும். இது வந்து இப்போ இருக்கிற மில்லினியல் விமனுக்கு ஒரு ஸ்டாப்பிங் ஃபேக்டர் இது தான். பிகாஸ் ஒரு விமன் அப்படியே சொல்லி வளர்க்குறாங்க, பீயிங் அ விமன் நீங்கள் இப்படி தான் இருக்கணும். இதனால் இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அவங்க லைஃப்பில், அவங்க கேரியரில், லைஃப்பில் ட்ராவல் பண்ணக்கூடிய மேன் கூட வரும். அப்போ தான் மேனுக்கு நம்ம ஒரு பேர் சொல்கிறோம், டெஸ்ட்ராயர் ஆஃப் ட்ரீம்ஸ். பிகாஸ் விமனை ரொம்ப லிமிட்டடாக அவங்க வளர்க்குறாங்க. ஸோ விமன் அப்படின்றதுனால நம்ம லிமிட்டடாக வளரணுன்றது இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் குக்கிங், ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே எனக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலையா, இல்லை நான் வந்துட்டு தான் இருக்கேன். அதனால் இது ரெண்டுமே ஒரு ஸ்டாப்பிங் ஃபேக்டர் கிடையாது. பேரண்டிங்கில் இப்போ வந்து இப்போ இருக்கிற விமன் சொல்கிறது, அவங்க நான் வந்து என் கிட்ஸை பார்க்க போகிறேன், அதனால என் கேரியரில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணலை, அது உங்கள் டெசிஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ உங்ககிட்ட டேக் கேர் பண்ணுறப்ப ஸ்மார்ட் ஃபோன்ஸை கையில் கொடுக்காமல் டேக் கேர் பண்ணால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கிட்ஸ் ஒரு பக்கம் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டுருக்கு, பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்குறாங்க. இதில் வந்து விமனை என்ன ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பிகாஸ் ஆஃப் த இந்த கிட்டால் தான் என் கேரியரை வந்து நான் லூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு நான் மூணு விஷயம் சொல்வேன். ரெக்ரெட்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது. பிகாஸ் இந்த சொசைட்டல் ப்ரெஷராலையும் சரி என்னோடய ட்ரீம்ஸை நான் விட்டு கொடுத்தப்ப சொசைட்டி வந்து வாவ்னு சொல்லலை, என்னை வந்து ஒரு லூசர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே நம்ம யாருக்காகவும் எது விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு. செகண்ட் திங், ஒரு விமனாக நான் வந்து என்னை லிமிட் அவுட் பண்ணிவிட்டு ஃபேமிலி இஸ் எம்மா எவ்ரி திங் அப்படின்னு நானே சொல்லிவிட்டு வரப்போகிற மேனை டெஸ்ட்ராயர் ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து மில்லினியல்ஸ்க்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லா மென்னும் கேட்டவங்க இல்லை, அதே மாதிரி எல்லா விமனும் நல்லவங்க இல்லை. இந்த பாயிண்ட் வந்து எதுக்கு எல்லா மென்னும் கேட்டவங்க இல்லை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ஈவன் மென் அப்போ கெட்டது பண்ணணும்னு அவங்களுக்கு நினச்சா கூட அந்த தாட்ஸை நம்ம சொல்ல சொல்ல ப்ரமோட் பண்ண அவங்க கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் விமன், அதனால் நான் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ் எப்போயுமே இன்கரெக்ட். இது வந்து இன்னொரு தாட்டை மில்லினியல்ஸாக வளர்க்குறது. நான் விமன் அப்படின்றதுனால என்னோடய தாட்ஸ் எப்போயுமே கரெக்ட் அப்படின்றது கிடையாது, மென்னோட பெர்ஸ்பெக்டிவையே நம்ம கேட்கணும். இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷன் ஹோப் இல்லை, இது ஹோப்லெஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு அந்த கிட் வந்து அவங்க ட்ரீமை சொல்கிறப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறதுனால தான் ஏதோ ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, எப்படியோ லைஃப்பில் செட்டில் ஆகிறாங்க. ஏன்னா மில்லினியல்ஸ்ட்டு போய் நீங்கள் பர்பஸ்ன்னு கேட்குங்க, நான் செட்டில் ஆகணும், ஏன் செட்டில் ஆகணும், என்ன பண்ண போகிறீங்க, அவங்களால சொல்ல முடியல. பிகாஸ் அவங்க ட்ரீம்ஸ் வந்து ட்ரீம்ஸ் வெளியில் சொல்லக்கூடாது. அவங்க தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு ஒரு லைஃப் கொடுக்காம தான் வளர்க்குறாங்க மில்லினியல்ஸை. இப்போ நான் வந்து இந்த ஃபியூ இயர்ஸ் பேக் என்னோடய ஃபர்ஸ்ட் புக்கில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னப்போ அஃப்கோர்ஸ் சொசைட்டி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த சின்ன சின்ன விஷயம் எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயந்தான் இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷன் ட்ராமா அப்படின்னு பேசப்படுற அந்த பெரிய விஷயத்துக்கான ஒரு ரீசனாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து ஏன் அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷன் ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப கிட் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், கிட் வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ட்ரீம்ஸ் இது தான், நம்ம ஆம்பிஷன் இது தான், நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். இந்த ஒரு ரீசன் தான் சொசைட்டல் ப்ரெஷராக இருக்கட்டும், எந்த ப்ரெஷருமே மில்லினியல்ஸால் டேக்கிள் பண்ணவே முடியலை. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மென் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து மில்லினியல்ஸ் கிட்ட சொல்கிறப்ப, மில்லினியல் கேர்ள்ஸ் கிட்ட சொல்கிறப்ப, மென்னோட ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் லைம்லைட்டுக்கு வரணும். பிகாஸ் இப்போ இருக்கிற மென் ரியலாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் கண்டிப்பாக அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து லைம்லைட்டுக்கு வரணும். அப்போ நம்ம கண்டிப்பாக மென்னை புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு விஷயம், அவங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கேரியருக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம விமனும் அப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால வந்து மென் தான் எங்களுக்கு ஒரு ஸ்டாப்பிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல வேணாம். பிகாஸ் இது பர்டிகுலர் ப்ரொஃபஷன் வந்து நமக்கு ஹோப் இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிறோம். ஏன்னா நான் வந்து 11th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் எடுக்கிறேன், நான் வந்து ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸில் நான் போக போகிறேன்னு சொன்னப்போ எனக்கு சொசைட்டியோட ஆன்சர் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. சயின்ஸ் ஹோப்லெஸ், சயின்ஸ் எடுத்தால் முடியாது. 18 இயர்ஸில் அந்த தாட்லாம் வந்து நான் புக்கில் சொன்னப்போ வந்து இந்த சொசைட்டி வாஸ் நான் 18 இயர்ஸில் அந்த தாட்லாம் நான் புக்கில் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயம் தான் ஜென்ரேஷன் ட்ராமாவை பெருசு பண்ணுது அப்படின்னு சொன்னப்போ சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்போ தான் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொன்னேன், தாட்ஸ் வந்து வளரும் ஆனால் விட்டு போக, தாட்ஸ் மைட் க்ரோ பட் நாட் லீவஸ். இந்த ஒரு சின்ன விஷயந்தான் நம்மளை வந்து எல்லா விஷயத்துலேயும் லீ இந்த சின்ன சின்ன விஷயந்தான் ஜென்ரேஷன் ட்ராமா அப்படின்றத உருவாக்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நிறைய போஸ்ட் ஆர்டிகல்ஸ் மில்லினியல்ஸோடலாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எழுதுகிறாங்க இந்த மாதிரி, நான் வந்து என்னோடய பேரண்ட் மாதிரி என்னோடய ஜென்ரேஷனுக்கு நான் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுகிறாங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் கேட்டவங்களா, மென்டார்ஸ் கேட்டான், இந்த ஜென்ஸ் யாருமே கேட்டவங்க கிடையாது. பேரண்ட்ஸ் கேட்டவங்களா இல்லை அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கா இல்லை, கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம மில்லினியல்ஸும் புரிஞ்சுக்கணும், ரெண்டு சைடுமே இருக்குது. பேரண்ட்ஸ் கேட்டவங்க இல்லை, ஆனால் மில்லினியல்ஸோட மைண்ட் செட் பார்த்திங்கன்னா என்னோடய பேரண்ட் மாதிரி நான் இருக்க மாட்டேன், அங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜென்ரேஷன் ட்ராமா வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு. நான் சொன்னது வந்து ஒரு சில மிட்ஸ் தான், இன்னும் நிறையா மிட்ஸ் மில்லினியல்ஸ் மேலேயும் சரி, விமன் மேலேயும் சரி, விமன் மேலேயும் சரி இருக்குது. பட் இந்த லைஃப் ட்ரையாங்கிள் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் மில்லினியல்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் ட்ரீம்ஸ் இருக்குது, நிறையாவே ட்ரீம்ஸ் இருக்குது. அந்த ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொசைட்டல் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்க முடியும். எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரைட்டிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சாலும், பிகாஸ் ப்ரொஃபஷன் வேறு, பேஷன் வேறு, டிசைர் லைஃப் ஸ்டைல் வேறு, இப்படி நீங்கள் லைஃப் லீட் பண்ணலாம். இல்லை இது மட்டும்தான் என்னோடய டார்கெட், அது மட்டும்தான் என்னோடய டார்கெட் லீட் பண்ணால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு எவ்வளோ சுவாரஸ்யமான கதையை கேட்டிருக்கோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சாதிக்கணும்னு தோணுதாங்க. எல்லாராலையும் சாதிக்க முடியும், சாதிக்கிறதுக்கு நம்ம பல விஷயங்கள் தேவை. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பேச்சு திறன். ஆங்கிலமும் பேச்சு திறனும் நவீன வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவைப்படுதுங்க.
அதை நம்ம பல பேர் சம்டைம்ஸ் கற்றுக்காமல் இருப்போம். எனக்கு வயசு இருக்குப்பா, அப்புறமா கற்றுக்கலாம் நினைப்போம். இன்னும் சில பேர் எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி கற்றுக்குது அப்படி யோசிப்போம். சரி தானே? ஆனால் அப்படி இல்லைங்க, யார் வேணால் எப்பொழுது தானே கற்றுக்கலாம். அதை செய்கிறது தான் நம்ம வந்திருக்கோம், ஜாஷ் ஸ்கில்ஸ். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ங்க. நம்ம தாய்மொழியான தமிழ் மூலமாகவே நீங்கள் எப்பொழுது வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆங்கிலம் கற்றுக்க முடியும், ரொம்ப எளிதாகவே. புரிஞ்சிருச்சா? உடனே ஆரம்பிங்க உங்கள் ஃப்ரீ ட்ரையலை. ஜோஸ்டாக்ஸை இப்போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபையில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோஸ்டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் ஃபாலோ செய்யலாம். இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.